மாற்றுத்திறனாளிகளுக்கான சுதந்திரமான செயல்பாட்டிற்காக உடல் குறைகள் நீங்கி ஊக்கத்துடன் செயல்பட ஏதுவாக புதுமையான உதவி உபகரணங்கள் மற்றும் கருவிகளையும் நமது மாநிலம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் மற்றும் நாடுகளிலும் கொண்டு வந்து காட்சிக்கு இங்கே கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திற்கு உதவக்கூடிய பொருட்களை உற்பத்தி செஞ்சு அவையும் கண்காட்சியில காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்வையிட்டேன். தடையற்ற சூழல் அமைப்பது பொது இடங்கள் மற்றும் கட்டடங்கள் மட்டுமல்ல, முதலில் அமைக்க வேண்டியது நமது இல்லத்திலேயே என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகள் அணுகத்தக்க இல்லத்தின் நீங்கள் மாதிரிகளையும் காட்சிகளையும் வச்சிருக்கிறீங்க. அக்சசபிள் ஹோம் என்று சொல்லுமே. மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் அவர்களுடைய ஆற்றல் வெளிக்கொணரப்பட்டு சமுதாயத்தில் தடையற்ற சூழலும் அமைக்கப்பெற்றால் அவர்கள் அனைத்தையும் எல்லாவித உயரங்களையும் அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. தடைகளை வென்று சாதனை படைத்தவர்கள் பலர் இன்றைய நாளில் நம் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் திரு மாரியப்பன் தனது குறைகளை இளமையதிலிருந்தே எதிர்கொண்டு தடைகளை வெற்றி தடங்களாக மாற்றி இப்பொழுது நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிறார். அண்மையில் அர்ஜுனா விருது பெற்ற மதுரையைச் சேர்ந்த மாணவி ஜெர்லின் அனிகா பேட்மிண்டன் போட்டியில் பல உலக சாதனைகளை படைத்து வருகிறார். நாட்டின் உயரே தேசிய விருதுகளை பெற்ற அமர் சேவா சங்கத்தின் நிறுவனர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் திரு சங்கரராமன் போன்றோர் மிகவும் கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனம் தளராமல் தங்களையும் பராமரித்துக் கொண்டு சமுதாயத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொடர்ந்து அவர்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசுடைய நிர்வாகத்தின் அலுவலர்களாக எத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள்.